எக்ஸ்போ 2020 ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் முடிஞ்சதுங்க. ஆனால் இன்னும் யூஏஇ பெவிலியனுக்குள்ளார போகவே முடியல. ஏன்னா அங்கே அவ்வளோ பிஸியாகவே இருக்கணும், எப்போ போனாலும் சரி. ஸோ அங்கே எப்படி ஒரு 1 hour 30 minutes 2 hours இந்த மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ எக்ஸ்போக்குள்ளார என்ட்ரி ஆனதுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பெவிலியனு யூஏஇ பெவிலியன் தான். ஸோ இவங்களோட கண்ட்ரியோட பெவிலியன் தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதோட டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் உள்ளார போய் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு போகிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் அங்கே ரொம்ப பிஸியாகவே இருக்குது. ஸோ உள்ளார ரொம்ப சூப்பரான திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இனிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவுட்டர் லுக்கு மட்டும் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் இன்னொரு நாளைக்கு யூஏஇ பெவிலியனுக்குள்ளார போய் நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைட்ராலிக் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே அப்படி ரெக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ரெக்கை பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆகும்போது க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ டே டைமில் பார்த்திங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரைட் வியூவில் இருக்கும். ஸோ நம்ம உள்ளார போய் பார்க்க முடியல. யூஏஇ பெவிலியனுக்கு அவுட் சைட்லேயே ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ யூஏஇ பெவிலியனுக்கு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக மரங்கள், செடிகள், ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான பொருட்கள் எல்லாமே வச்சு யூஏஇ பெவிலியனை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே நடந்து போயிடலாம் நம்ம ஃபுல்லாக க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே டாப் ஆங்கிலேருந்து பார்த்தாலும் சரி, எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் யூஏஇ பெவிலியன் ரொம்ப பெஸ்ட்டான டிசைன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வச்சுருக்காங்க. ஸோ உள்ளார போய் நம்மளால் பார்க்க முடியல, மரங்கள் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளார போய் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் யூஏஇ பெவிலியனை. ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் வியூவை கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்போ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றையோட ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு எக்ஸ்போ 2020 ஸ்டார்ட் ஆகி. ஸோ இன்னும் 5 மாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் வந்து எக்ஸ்போ 2020 ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அழகான விஷயங்கள் எல்லாமே இனிவேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது இங்கே சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரினா துபாய் அண்ட் எக்ஸ்போ 2020 வந்து ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குது நம்ம துபாயில் டூரிஸ்ட் பிளேஸுக்காகவே ஏகப்பட்ட பிளேசஸ் இவங்க சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு மோட்டர் ரூமுக்கு எந்த அளவுக்கு ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வெளில வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக யூஏஇ பெவிலியனை ஒரு நாளைக்கு போய் பார்க்கலாம். யூஏஇ பெவிலியன் ரொம்ப பெஸ்ட்டான பெவிலியன் அப்படின்னு சொல்லலாம். உள்ளார போய் பார்க்க முடியல, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஸோ பெவிலியன்ஸ் எல்லாமே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் நம்மளால் போய் உள்ளார போய் வியூ எடுக்க முடியல அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான விஷயம். கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு உள்ளார போய் பார்க்கலாம் எக்ஸ்போ 2020.